Welcome to Sheem's Simply Kitchen. Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹேப்பியா சேஃபா இருங்க. நான் கூடவே ரொம்ப சந்தோஷமா இருக்கறேன். சோ இன்னைக்கு நாம வந்து ஒரு சூப்பரான ஒரு vlog பார்க்க போறோம். vlogனு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஃப்ரைடேல நான் வந்து என்னென்ன சமைச்சேன் அப்படினு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் ரொம்ப நாளாவே ஆயிட்டு நாங்க குக்கிங் ரெசிபி பார்த்து சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So, இன்றைக்கி நான் பார்த்தோம்னா நான் கீ ரைஸ் செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து கீ போட்டிருக்கிறேன். அதோட ரொம்ப அதே மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நீங்கள் அதை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா தாளித்து கொள்ளுங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கீ பட்டர் ஒரு ஸ்பூனும் போட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொள்ளுங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸான அளவு எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி கொண்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து மில்க் கொஞ்சம் எல்லோ பவுடர், அதே மாதிரி கருவேப்பிலை, ரொம்ப இது எல்லாத்தையும் மில்க்குன்னா தேங்காய் பால். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே அங்கே தாளித்து கொட்டிருக்கேன் தானே, ஸோ அதில் வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். ஸோ இதை நாங்கள் வந்து சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் குயிக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கீ ரைஸ்ன்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக நாங்கள் சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம் ரைஸ் ஆகட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஈரல் கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம், லிவர் கறி. ஸோ இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு மெல்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட வந்து 2 ஒனியனை இந்த மாதிரி ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இப்படி போட்டு நாங்கள் நல்லா ஃபஸ்ட்டுக்கு ஒனியனை நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் வதக்கி கொள்ளுவோம். ஸோ இது வதங்கும் வரைக்கும் வதக்க விட்டுட்டு அது ஈஸியாக வதங்கணுங்கிறதுக்காக நான் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கொள்கிறேன். நான் ஏன்னா ஆல்ரெடி லிவர்லேயும் க்ளீன் பண்ணும்போது சால்ட் போட்டேன். ஸோ அதனால நான் இதில் வந்து கம்மியாக சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதை நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ ரொம்பவே வாசமாக இருக்கும். இதில் பச்சை வாசம் போகும் வரைக்கும் நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளுவோம். ஸோ இந்த லிவர் கறியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விரும்பக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய இரத்தம் வந்து உங்களுக்கு புதுசாக உருவாகிறதுக்கெல்லாம் இது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து ரொம்ப கருவேப்பிலையில நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கியூமன் சீட்ஸ் போடலை, ஸோ கியூமன் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து மிளகாய் தூளை தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நான் வந்து கியூமன் பவுடர், அதே மாதிரி கொத்தமல்லி பவுடர், அதே மாதிரி மசாலா தூள் எல்லாமே போட்டிருக்கிறேன். ஸோ மசாலா தூள் வந்து ஸ்ரீலங்காவில் ஈஸியாக எங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எடுத்துக்கொள்ளையிலும். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிவர் கறி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லிவரை நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ கழுவி வச்சுக்கிறேன். ஸோ அதையும் நாங்கள் ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற அந்த மிக்சிங்கோடு இதை நல்லா நாங்கள் பெரட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ சிலவங்களுக்கு வந்து நல்லா கிரேவி வந்து திக்காக இருந்தால் தான் பிடிக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்து குறைவாக இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இதை நான் நல்லாவே வதக்கிட்டு வேக விட போகிறேன். ஸோ இது ஈரல் வந்து நல்லா வேகிறதுக்கு நாங்கள் இதை மூடி வச்சு கொள்வோம். ஸோ மூடி வச்சு அதுக்கப்புறம் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கிரேவியாக கூடையாக வச்சு தான் செய்ய போகிறேன். ஏன்னா இன்றைக்கு நைட்டுக்கும் இது புட்டுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கிரேவியாக செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு திக்னஸ் வந்து குறைவாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக பால் விட்டு நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சு கொள்ளலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ எங்களோட சூப்பரான ஈரல் கறி வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ எங்களை பக்கம் பார்த்திங்கன்னா எங்களோட கீ ரைஸ் கூட சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ அதோடு நான் இன்றைக்கி குடல் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். பாபத்துன்னு சொல்லுவோம், இல்லாட்டி போட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஆல்ரெடி நல்லா மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி அவிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ரைஸ் ஃப்ளாஸ் எடுத்துக்கிறேன். அதோட வந்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்வோம். நீங்களும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஸோ மிளகாய்த்தூளும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்தை சேர்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் ரைஸ் ஃப்ளாக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளாக் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலும், அதாவது சோளமாக. இப்போ நான் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொண்டா போதுமே. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி மிளகாய்த்தூள் வேறு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆகவும் காரம் சேர்த்துக்கொள்ளாமலுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம். இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நான் உப்பு வந்து குறைவாக சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் அந்த குடல் பாபத்தை வந்து நான் நல்லாவே சால்ட் போட்டு தான் ஸ்டீம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் தேவையான அளவுக்கு இந்த ஃப்ளாக்கு மட்டும் நாங்கள் செய்ய போகிற இந்த கலவைக்கு மட்டும் நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ இதோட நாங்கள் ஃபைனலாக சேர்த்துக்கொள்ள போகிற முட்டையை நாங்கள் இதில் அடித்து ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணும்போது வந்து அது எந்த அளவுக்கு ஒரு பதமாக வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாங்கள் வந்து பச்சி மாவுக்கெல்லாம் நாங்கள் குழப்பம் தானே, அதை விட கொஞ்சம் திக்னஸ்ஸாக நாங்கள் இருக்கணும் எங்கிட்ட அந்த மிக்சர். ஸோ அந்தளவுக்கு நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் திக்காக இந்தளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இது நான் ஏன் ரெடி பண்ணுறேன்டா, இதில் தான் நாங்கள் எங்களோட பாபத்தை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்தளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும்போது நாங்கள் எங்களோட பாபத்தை என்ன செய்ய போகிறோம், இதில் எல்லாத்துலேயும் போட்டுக்கொள்வோம். ஸோ போட்டு நல்லா எல்லா பக்கமும் வந்து இந்த மாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்பூன் ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த கலவை வந்து எல்லா இடங்கள்லேயும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். ஸோ இதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி பாபத்தை மட்டும்தான் போட்டு ஃப்ரை பண்ணணும் இல்லை, உங்கள் நீங்கள் பீஃப் கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையை உங்களுக்கு தரும். இப்போ நாங்கள் வந்து ஆயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு நாங்கள் இந்த குடலை வந்து பொரிச்செடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ நல்லா எண்ணெய் சூடாகும் வரைக்கும் நான் இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் விட்டுருக்கிறேன். ஸோ ஆயில் நல்லா சூடாகினதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எங்களோட பாபத்தை இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ பாபத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணுற மாதிரி கூட நேரம் வந்து நல்லா ஊற வச்சு கொள்ளணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் உடனே கூட இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இது நல்ல ஒரு ஸ்டார்டராக கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாரும் கெஸ்ட் வராங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இது நாங்கள் சும்மா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடாம நான் இன்றைக்கி வந்து நார்மலாக தான் ஃப்ரை பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக டேஸ்டியாக சாப்பிடணும்னா இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை நாங்கள் வந்து கொஞ்சம் ஆனியன் அதே மாதிரி கொஞ்சம் சுண்டு கொச்சிக்காய் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதோட கொஞ்சம் சோஸ் எல்லாம் போட்டு நாங்கள் வந்து இதை மேலே கோட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் ஆக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணி மற்ற பக்கம் திருப்பி போட்டுட்டேன். ஸோ எங்களோட குடல் பாபத் வந்து ஃப்ரை ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் சத்தத்தை கேட்டாலே விளங்கும் எந்த அளவுக்கு சூப்பராக அது ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நீங்கள் சில்லி பேஸ்ட் கூட வச்சு சாப்பிடலாம். சில்லி பேஸ்ட் ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.